ஹாய், ஹலோ, வெல்கம் டு டெக் ஃபார்மிங் சேனல். நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, சீமை கருவேலம் மரம், இதை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். வாங்க பார்க்கலாம். இந்த கருவேலம் மரத்தை பார்த்தீங்கன்னா, இது அட்வான்டேஜோட அட்வான்டேஜே இல்லை, இது முழுக்க முழுக்க டிஸ்அட்வான்டேஜை பற்றின வீடியோ. வேளாண் தன்மையும் மற்ற வாழ்வாரங்களையும் நாசப்படுத்தக்கூடிய கொடூர தன்மையுடையது இந்த சீமை கருவேலை மரம். கருவேலம் மரம் பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் 25% விழுக்காடு அளவு வளர்ந்து விவசாய நிலத்தை பாழ்படுத்துகிறது. அது மட்டும் இல்லைன்னா, இந்த சீமை கருவேல மரத்தோட வேர் பார்த்தீங்கன்னா 300 அடிக்கு வரைக்கும் அடியில் வளர தன்மை உடையது. 300 அடினா பார்த்துங்க, எவ்வளோ நிலத்தடி நீரை இது உறிஞ்சி எடுக்குன்னு பார்த்துங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த மரத்தை யாராவது பார்த்தீங்கன்னா அகற்றுங்க, அகற்ற முயற்சி செய்யுங்க. நிறைய காலேஜ் ஸ்டூடெண்ட்லாம் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஃப்ரீ டைமில் உங்கள் ஊர்லலாம் இருக்கும்போது உங்கள் ஊர் பசங்களோட இதை அகற்றுங்க, எல்லாத்தையும் வெட்டி விறகுக்கு அந்த மாதிரி எதுக்காச்சும் பயன்படுத்துங்க. இதோட சைடு வேறுன்னு வாங்க, கிளை வேறு, அது வந்து பார்த்தீங்கன்னா அதுவே 50 அடி அளவுக்கு பரப்பளவு படரும். அது பார்த்தீங்கன்னா விவசாய நிலத்தில் பாயக்கூடிய தண்ணிகளை உறிஞ்சும், விவசாய நிலத்தை பாழ்படுத்தும். இந்த சீமை கருவேலம் மரத்துக்கு மாற்று பெயர் நிறையா இருக்குது. ஒரு ஒரு கிராமங்கள்லேயும் ஒன்று ஒன்று சொல்லுவாங்க. இதோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் மாற்று பெயர் வந்து காட்டு கருவேலு, சீமை உடை, சீமை கருவை, வேல் கருவை, டெல்லி முள், முச்செடி என பல்வேறு பெயர்களை தமிழ்நாட்டில் இது அழைக்கப்பட்டு வருகிறது. ஒரு சீமை கருவேல மரம் ஒரு இடத்த இப்போ வளருதுன்னா, அது வந்து ஒரு 6-7 மாதத்தில் தொடர்ந்து அந்த இடத்தையே படர்ந்து வளர தன்மை உடையது. வேகமாக படர தன்மை இது அதிகமாகவே உள்ளது. இது விதைகளால் இது வேகமாக படர்ந்ததுனால அந்த இடமே அடர்ந்து காணப்படும். இந்த சீமை கருத்துற விறகு கட்டைகள் வந்து மின்சார உற்பத்தி தயார் பண்ண ரொம்ப பயன்படுது. அதுவும் மட்டும் இல்லாமல் இதோட விறகு கட்டைகள் வந்து நின்று எரியக்கூடிய தன்மை உடையது. ரொம்ப நேரம் எரியும், அதனால் நிறைய இடத்த பயன்படுத்தி வருகிறாங்க. அது என்னதான் பயன் தந்தாலும் அது வளர்க்க வேண்டிய இடம் வந்து இது இல்லை, பாலைவனம்தான். அதையும் மீறி நீங்கள் வளர்த்து வந்தீங்கன்னா இது பாலைவனமாக மாறிடும். அது சீமை கருவேலோட வடிவமைப்பு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, 12 மீட்டர் உயரம் வரை வளரக்கூடியது. இது புளிய மரத்து இலைகளை போல் ரொம்ப சிறுசாக இருக்கும். புளிய மரத்தோட இலையெல்லாம் பார்த்துருப்பீங்க, சின்ன சின்னதாக இருக்கும். இதோட இலையும் அப்படி தான் இருக்கும். இது எவ்வளோ பெருசாக வளரும்னு பார்த்தீங்கன்னா, 53 மீட்டர் 175 அடி வரை வளரக்கூடியன்னு பதிவிடப்பட்டிருக்கு. இதை விட பெருசாக கூட இருக்கலாம். பதிவிடப்பட்டது வந்து 53 அடி 175 அடி வரைக்கும் பதிவிட்டிருக்காங்க. இந்த சீமை கருவேல மரத்தை வந்து அழிக்கிறது ரொம்ப கஷ்டம். இது வந்து மக்களால் மட்டும் அழிக்க முடியாது, கவர்மெண்ட்டை சப்போர்ட் பண்ணால் கன்ஃபார்மாக அழிக்கலாம். இப்போ ஆஸ்திரேலியா, சிரியா, பிரேசில் ஆகிய நாடுகள் வந்து கவர்மெண்ட்டோட வந்து வெற்றிகரமாக இதை அழிச்சிருக்காங்க. அதுமாதிரி இந்திய கவர்மெண்ட்டும் சப்போர்ட் பண்ணால் கன்ஃபார்மாக இந்த சீமை கருவேலத்தை அழிச்சுனா இந்தியாவோட விவசாய வளம் வந்து பெருகும், நீர்த்தன்மை வந்து அதிகரிக்கும். நீர்த்தன்மை இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த சீமை கருவேல மரத்தை வந்து அழிக்க தனியாக இயக்கமே இருக்குது. அந்த இயக்கம் அதை அழிக்க முயற்சி செஞ்சு இப்போ அழிச்சிக்கிட்டு வராங்க. அது எவ்வளோ எவ்வளோ அவங்க அழிக்கிறாங்களோ அவ்வளோ அவ்வளோ இது படர்ந்துக்கிட்டே வருது. அவங்க மட்டும் இதை ட்ரை பண்ண முடியாது. மக்களும் கூட கொஞ்சம், மக்களும் கவர்மெண்ட்டும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுனா இதை முழுமையாக அழித்து வெற்றி பெற வாய்ப்பு இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா எங்களை மோட்டிவேஷன் பண்ணுற மாதிரி ஒரு லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், டெக் ஃபார்மிங் சேனலை கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள்.